हेलो व्यूवर्स वेलकम टू माय चैनल इनके नाम पाक द जर्नी ऑफ मेजय बाय टीएस एलियट समरी टीएस एलियट इन द पोयम 1927 पब्लिश पण्णिरुक्कार टीएस एलियट एंग्लिकन फेथ के कन्वर्टेड आन उड़ने अवर एलुदिन पोयम दा द जर्नी ऑफ मेजय इन द पोयम और अलिगरिकल ड्रामेटिक मोनोलॉग वडिवल इरुक्कुम इन द पोयम वंदु यार नरेट पण्रांगन्नु पार्त्तोम्ना इन्फेंट जीसस पार्क से त्री वैसमेन वन आफ द वैसमेन पेसमारी पोयम अंड वन आफ द मेजे मेगस एलियट ओन व्यूवे कॉन्सेप्ट इनकलूड पड़ीपार स्पिरिचुअल ट्रांसफॉर्मेशन इज नॉट कंफर्ट रोमे ईसियान और विषय कड़िया इट ईज एन आनगोयिंग प्रोसेस कंटिन्यू आटे और प्रोसेस and arduous journey or difficult ana journey looks without end or end illama todandu continue aayittirukom appdin solraru inda poem la or two concept irukku enna na one of the magi adhavadhu inda magus jesus christ paatha odane avarudaiya experience vandu inga share pandraru then the shift from the old ways to christianity second point enna nu paakumbodhu old ways la vittittu கிறிஸ்டியானிட்டிக்கு சேஞ்ச் ஆகும்பொழுது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் இந்த போயமில் டிஸ்கிரைப் பண்ணுறாரு அண்ட் இப்போ அவருடைய ஜேர்னியை வந்து மென்ஷன் பண்ணுறாரு என்னென்னா இட் வாஸ் ஃப்ரீசிங் யூ ட்ராவல்ட் அட் த வேர்ஸ்ட் டைம் ஆஃப் த இயர் அண்ட் இட் ஹேட் டேக்கன் அஸ் ஏஜஸ் ஸோ எல்லா இடத்துலையும் பனி உறைஞ்சி கிடக்குது வேர்ஸ்ட் டைம் ஆஃப் த இயர் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களில் தான் நாங்கள் எங்களுடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம் அண்ட் எங்களுடைய டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப காலமாச்சு அப்படின்னு சொல்கிறாரு த பாத்ஸ் விச் வேர் ட்ராவல் பை இஸ் டிஃபிகல்ட் அண்ட் த வெதர் வாஸ் வெரி ஹாரிபிள் பிகாஸ் இட் வாஸ் ஏ ப்ரூட்டல் வின்டர் ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ண அந்த வழிகள் எல்லாமே ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது வெதரும் ஹாரிபிளாக இருந்தது ஏன்னா இந்த சீசன் ஒரு ப்ரூட்டலான வின்டர் சீசனாக இருந்தது எங்களுடைய கேமல்ஸ் எல்லாமே கிரேட் பெயினில் இருந்தது அன்வில்லிங் டு கோ ஆன் மேற்கொண்டு போகிறதுக்கு எங்களுடைய கேமல்ஸ் ரெடியாக இல்லை தே லே டவுன் இன் த ஸ்னோ ஸோ பனியிலே அங்கங்கே விழ ஆரம்பிச்சது ஐ அண்ட் அதர் மெஜை மிஸ் த ஓல்ட் டேஸ் ஸோ நானும் என்னோடு இருக்கிற அதர் டூ மெஜஸும் எங்களுடைய ஓல்டு நாட்களை வந்து நாங்கள் மறந்து போயிட்டோம் த டேஸ் ஆஃப் ரிவல்ரியன் பேலஸஸ் ஸோ பேலஸில் நடந்த பெரிய விருந்துகள் கொண்டாட்டங்கள் இது எல்லாமே நாங்கள் மறந்து போயிட்டோம் வென் பியூட்டிஃபுல் விமன் வுட் பிரிங் அஸ் லக்ஸூரிஸ் அண்ட் அதர் என்ஜாய்மெண்ட் ஸோ எப்போல்லாம் வந்து இந்த விருந்தும் கொண்டாட்டமும் இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த பியூட்டிஃபுல் விமன் எங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய டேஸை வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் இப்போது அந்த நாட்கள் எல்லாமே நாங்கள் மறந்து போயிட்டோம் ஏன்னா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ட்ராவலிங்கை நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு எங்களுடைய கேமல் டிரைவர்ஸ் யாருமே எங்களுக்கு உண்மையாக இல்லை ஃபுல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதோ ஒன் கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சம் ஆஃப் தெம் ரேன் அவே ட்ராவிங் ஸோ சிலர் வந்து கோழைத்தனமாக எங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க சிலர் ஆல்கஹாலுக்காகவும் சிலர் விமனுக்காகவும் எங்களை விட்டு போயிட்டாங்க அவர் ஃபயர்ஸ் கெப்ட் கோயிங் அவுட் எங்களுடைய தீபந்தம் எல்லாமே தீந்து போயிடுச்சு இட் வாஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் ஷெல்டர் எங்களுக்கு தேவையான ஒரு அடைக்கலமான பிளேஸை வந்து கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட்டாக இருந்தது வேரெவர் வி வென்ட் த பீப்புள் சீம் டு டிஸ்லைக் அஸ் நாங்கள் எங்கே போனாலும் மக்கள் எங்களை வெறுக்கிற மாதிரியே இருந்துச்சு நிறைய வில்லேஜஸை வந்து நாங்கள் விசிட் பண்ணோம் அந்த இடம் எல்லாமே ரொம்ப டர்ட்டியாக இருந்தது அண்ட் எங்காவது போய் ஸ்டே பண்ணலாம் சொல்லிட்டு லாட்ஜுக்கு போனால் அதனுடைய காஸ்ட்டு வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தது ரியலி இட் வாஸ் எ டிஃபிகல்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா ஸோ எங்களுடைய ஜேர்னியை வந்து கண்டினியூஸாக டே மாத்திரம் இல்லாமல் நைட் டைம்லேயும் நாங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசிஷன் எடுத்தோம் ஸோ எங்கெல்லாம் தூங்க முடியுதோ அங்கே நம்ம தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்தோம் வி ஹர்ட் வாய்ஸ் டெல்லிங் அஸ் டு ஸ்டாப் பீயிங் ஃபுலிஷ் அண்ட் டேர்ன் பேக் டு அவர் பேலஸஸ் ஸோ இன்னர் வாய்ஸ் எங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தது என்னென்னா ஏன் வந்து நீங்கள் ஒரு ஃபூலிஷான ஜேர்னியை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுடைய பேலஸஸ்க்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்னர் வாய்ஸ் எங்களுக்கு கேட்டுச்சு ஆனாலும் நாங்கள் அதுக்கு ஒபே பண்ணாமல் கண்டினியூஸாக எங்களுடைய டிஃபிகல்ட் ஜேர்னியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் தென் ஒன் மார்னிங் நாங்கள் ஒரு ப்ளசண்ட்டான வேலி ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே ரீச் ஆகணும் அந்த இடம் ரொம்பவே ஈரமாக இருந்தது பட் நாட் ஸ்னோயி ஆனால் அங்கே பனிப்பொழிவு எதுவுமே இல்லை
full of plant life, செடி கொடி மரங்கள் என்று ரொம்பவே பசுமை நிறைந்ததாக காணப்பட்டது. அங்கே ஒரு நீரோடையை பார்த்தோம், ஒரு வாட்டர் மில் இருந்தது. தென் ஹாரிசனில் பார்க்கும்பொழுது ஒரு 3 trees இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. தென் அங்கே இருக்கிற ஒரு மெடோ புல்வெளியில் ஒரு ஹார்ஸ் வந்து கட்டப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் பார்த்தோம். தென் அங்கே ஒரு டேவனை போயிட்டு நாங்கள் பார்த்தோம். அந்த டேவன் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா, அங்கே நிறைய வைன் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பீப்புள் ஆஸ்டஸ் ஃபார் மணி, ஸோ எங்களை வந்து காசு கேட்டாங்க. எவ்ரி ஒன் தேர் வாஸ் ட்ரங்க் ஃபுல்லி, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குடிச்சிட்டு குடி போதையில் வந்து கான்ஷியஸ் இல்லாமல் இருந்தாங்க. நோ ஒன் கேவ் அஸ் எனி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், நாங்கள் கேட்குற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அவங்க எங்களுக்கு யாருமே கொடுக்கல. தென் வி கண்டினியூட் அலாங் அவர் வே, மறுபடியும் நாங்கள் எங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். தட் ஈவினிங் வி ஃபைனலி காட் டு பெத்லஹேம், ஸோ கடைசியாக எங்களுடைய டெஸ்டினேஷனான பெத்லஹேமை நாங்கள் ரீச் பண்ணோம். இட் வாஸ் வெல் அக்செப்டபிள், ரொம்ப நல்லா இருந்தது. திஸ் வாஸ் ஆல் ஹேப்பன்ட் ஏ லாங் டைம் அகோ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆஸ் ஐ ரீகால், நான் இப்போ அதை ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இஃப் ஐ ஹேட் டு ஐ வுட் டூ இட் அகெயின், ஒருவேளை மீண்டுமாய் போக வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போவேன். பட் ஐ மஸ்ட் நோ, டிட் வி அண்டர்டேக் த ஜேர்னி ஃபார் பர்த் ஆர் டெத்? ஆனால் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், என்னென்னா இந்த ஜேர்னியை நாங்கள் ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்தை பார்க்கறதுக்கு போகணுமா, ஜீசஸ் கிரைஸ்டோட டெத்தை பார்க்க போகணுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, வி சா த பேபி ஜீசஸ், எஸ் நாங்கள் பேபி ஜீசஸை பார்த்தோம். I thought I had seen birth and death. நான் அங்கே ரெண்டுமே பார்த்தேன், பர்த்தையும் பார்த்தேன் டெத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீசஸோட பர்த் வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டு எனக்கு கொடுக்குற மாதிரியே தெரியல. என்னுடைய மனசில் வந்து ஒரு விதமான ஒரு பெயின், ஃபுல் ஆஃப் பெயினை வந்து உருவாக்குற மாதிரியே இருந்துச்சு. தென் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் எங்களுடைய கிங்டம்ஸ்க்கு நாங்கள் சேஃபாக ரீச் ஆகணும். ஸோ எங்களுடைய கிங்டம்ஸ்க்கு போன உடனே எங்களுடைய பழைய வழிகள் எல்லாமே நாங்கள் விட்டுட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு நியூ ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எங்களுடைய மக்கள் எல்லாமே எங்களுக்கு எப்படி தெரிஞ்சாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய மக்கள் வந்து ஒரு ராங் ரிலீஜியஸ் பிலீஃபை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐ வுட் பி வெரி ஹாப்பி டு என்கவுண்டர் அனதர் டெத். ஸோ இப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு டெத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா என்னுடைய ஓல்டு வேஸ் எல்லாமே என்கிட்ட இருந்து எரிஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்குள்ள ஒரு நியூ ஹாப்பியான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இங்கே வந்து டெத்துன்னு சொல்லிட்டு அவர் ரெஃபர் பண்ணுறது வந்து 2 kinds of death இருக்குது. ஒன்று வந்து டெத் ஆஃப் கிரைஸ்ட், அண்ட் அனதர் ஒன் த டெத் ஆஃப் த ஓல்டு ரிலீஜியஸ் ஆர்டர். ஒன்று வந்து ஜீசஸ் கிரைஸ்டுடைய மரணத்தையும், ரெண்டாவது மக்களிடையே உள்ள ஓல்டு ரிலீஜியஸ் ஆர்டரும், அந்த பழைய மூட நம்பிக்கைகளுமே எல்லாமே ஒழிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த விதமான டெத்தை வந்து இன்டைரக்டாக சொல்கிறாரு. ஸோ எப்படி வந்து இந்த மெகஸ் இந்த போயமை வந்து என் பண்ணுறாருனா, இஸ் விஷிங் ஃபார் அனதர் டெத், அவருடைய வாழ்க்கையில் வந்து இன்னொரு டெத் வரணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு. விச் ரெப்ரசன்ட் both his old religious belief and an anticipation of Christ's crucifixion and a resurrection ushering in a new Christian era. So ஒன்று வந்து அவருடைய ஓல்டு ரிலீஜியஸ் பிலீஃப் வந்து எராடிகேட் ஆக போகுது. செகண்ட் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட க்ரூசிஃபிகேஷன்ஸ், இயேசுவை சிலுவையில் அறிவாங்க இல்லையா, ஸோ அந்த டெத்தையும் பார்க்குறதுக்கு இவர் வந்து விரும்புகிறாரு. தென் அது நிமித்தம் ஜீசஸ் இறந்த பிறகு மறுபடியும் உயிர்த்தெழுதல் நடக்கும். தென் ஒரு நியூ கிறிஸ்டியன் ஏரா ஸ்டார்ட் ஆகும். அதை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன் ஆஃப் த மெஜை அவருடைய வியூவை வந்து ஷேர் பண்ணுறாரு. மெகஸ் விஷிங் ஃபார் இஸ் ஓன் டெத் அலாங் சைட் த டெத் ஆஃப் இஸ் பீப்புள்ஸ் ஓல்டு ரிலிஜியன் அண்ட் வேஸ். ஸோ ஆஸ் யூஸ்வலி இந்த மெகஸ் என்ன விரும்புகிறாருன்னா, அவருடைய ஓன் ரிலீஜியஸ் பிலீஃபும் வந்து எராடிகேட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து பழைய வழிகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவங்க ஒரு நியூ ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை அடையணும்னு சொல்லிட்டு இந்த மெகஸ் வந்து விரும்புகிறாரு. இதுதான் இந்த சம்மரியோட சுருக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.